ஹே மங்கா நீ எங்க இங்க ஆடி ஆஃபர்ல கங்கா 10% தள்ளுபடி 50% தள்ளுபடி விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் மங்கா உன் கடையில் என்னெல்லாம் கிடைக்கும் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் கங்கா முதல்ல தண்ணி கிடைக்குமா நோ கங்கா அதுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது அப்ப ஆஃபர் இல்ல சும்மா தருவீங்களா ஆ அஸ்க்கு பஸ்க்கு சும்மா கொடுக்க வேண்டிய தண்ணியா இப்படி விலை கொடுத்து வாங்குனே இது நியாயமா அதுக்கு நாங்களா காரணம் தண்ணில அரியலாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்து அதனால தான் 50% மேல வச்சு குடுக்குறோம் தண்ணியே நமக்கு ஆஃபர்ல கொடுத்தா பெரிய ஆளுங்களுக்கு எப்படி ஆஃபர் ஏறும் ஆமா கங்கா வேலூர்ல தீமுக்காவோட வேட்பாளர் கதிரானனோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா 54 கோடி அவ்வளவுதானா மத்ததெல்லாம் ஆஃபர்ல விட்டார் போல இருக்கு கங்கா ஆஃபர்னா ஆடி ஆஃபரா பொதுமக்களுக்கு கொடுத்துருவாங்களா இப்படிலாம் பேசுனா ஆடி ஆஃபர் இல்ல அடி ஆஃபர் தான் விழும் ஆமா 1000 கோடி ரூபாய் சொத்து இருந்து கூட ஏன் மறைக்கறாங்க அப்படி மறைச்சாதானே நாம எல்லாம் ஓட்டு போடுவோம் அதான் டிடிவி பழைய சரக்கெல்லாம் அம்ச்சி விட்டு புது சரக்க இறக்கிட்டார் போல இருக்கு சரக்கு புதுசு ஆனா முறுக்கு இருக்குமான்னு தெரியல அரசியல இப்ப என்ன ஆஃபர் சொல்ல ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ அப்படியா ஆமா ஆமா முகலே ஒருத்தர் போனா பின்னடியே இன்னொருத்தர் போய்டுவாங்க மங்க கர்நாடகால ஆட்சி காப்பாத்திக்கிறதுக்கு 50% ஆஃபரா 100% ஆஃபரா அப்படிலாம் கிடையாதுங்க 10% இல்ல 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 50% சாரி கங்கா அதுவும் இல்ல 100% இல்ல 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 200% வரைக்கும் பேரே பேசிட்டு இருக்காங்களாம் மங்க அரசியல்ல சரக்கு இல்லனாட்டு முறுக்கு ஏறிடுமாங்க சார் 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 600 ரூபாய் சட்ட 300 ரூபாய் கேமராமேன் 600 ரூபாய் சட்ட 300 ரூபாய் 600 ரூபாய் சட்ட 300 ரூபாய் ஆடி ஆஃபர் 600 ரூபாய் சட்ட 300 ரூபாய் வாங்க வாங்க இருமாங்க போன வாரம் தான் இந்த சட்ட 300 ரூபாய்னு சொன்னேன் இப்ப 600 சொல்லிட்டு 300 ரூபாய் விக்கிற கங்கா இது ஆடி ஆஃபர் சரியா நாங்க அப்படிதான் வேலைய ஏத்தி இறக்குவோம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மங்கா எது அநியாயம் கங்கா அரசியல்வாதிகள் எவ்வளவு வாக்குறுதிங்க கொடுக்கறாங்க ஏதாவது ஒன்னாவது நிறைவேத்துறாங்களா எல்லாமே 100% டிஸ்கவுண்ட் அப்படியா ஆமா கங்கா அந்த கடையில இருந்த சட்டை புறக்கடை வழியா கொண்டு வந்துட்டீங்க இது நியாயமா ஏன் வந்தா என்னவா வந்தா என்னவாவா அன்புமணி தர்மபுரியில் என்னாரு ஆனா அவர் ஜெயிக்கல புறக்கடை வழியா எம்பி ஆக்கிட்டோம் அப்ப வைகோ வைகோ மட்டும் என்னவா எலெக்ஷன்ல நிக்கவே இல்ல ஆனா நாங்க அவரையும் புறக்கடை வழியா எம்பி ஆக்கிட்டோம்ல டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய பிரச்சனை சட்டப்பேரவை வாசல மெரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப மெரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எப்படி ராமசாமி படையாச்சியார் உருவப்படம் திறக்கிறாங்கல்ல அதுக்கு டாக்டர் ராமதாஸ் போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு ஒரே குழப்பம் 50% ஆஃபரா 100% ஆஃபரா 50% ஆஃபரா 100% ஆஃபரா ஒரே குழப்பம் இந்த ஆடை படத்துல ஆடை படத்துல ஆடை படத்துல ஆடைக்கு 100% ஆஃபராமே ஆடை படத்துக்காக ராஜேஸ்வரி பிரியா கேஸ் போட்டுருக்காங்க என்னென்ன கேஸ் போட்டுருக்காங்க ரோட்ல எல்லாம் போஸ்டர் ஒட்டாதீங்க படம் எப்படினாலும் இருந்துட்டு போகட்டும் போஸ்டர் பார்த்து பசங்க மனசு கெட்டு போயிடுதுன்னு சொல்லிருக்காங்களாம் ஓகே மை லார்ட் மை லார்ட்லாம் சொல்ல கூடாது ராஜஸ்தான் கோர்ட்ல மயிலாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க ஓகே மை லார்ட் பாலாஜி ஹாசன் தெரியுமா தெரியுமே சூப்பரான ஜோசியர் கிரிக்கெட்ல நியூஸ்ல ஜெயிக்கும் சொன்னாரு 100% ஆஃபர் திமுக ஜெயிக்கும் சொன்னாரு 100% ஆஃபர் உதயநிதி அரசியலுக்கு வரமாட்டார்னு சொன்னாரு 0% ஆஃபர் பாய் கங்கா நீ போ எனக்கு நிறைய வியாபாரம் இருக்கு பாய் மங்கா பாய் கங்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க